இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். ஒரு நாடு ஒரு ஸ்டேட் வெறும் போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கிறப்ப நாட்டுடைய செக்யூரிட்டி இன்டர்னல் பீஸ் இது மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருக்கிறப்ப அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறுறப்ப அது நிறைய ஃபங்க்ஷனில் வந்து ஈடுபட வேண்டியிருக்குது, நிறைய என்டர்பிரைஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதை நடத்த வேண்டியிருக்குது. அப்போ அதில் நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் வந்து தீர்க்கணும், அதெல்லாம் வந்து அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்றப்ப அதற்கு சில எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கான்ஃப்ளிக்டில் வெறுமான லீகல் இஷ்யூ மட்டும் வர்றதில்ல, அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூவும் வர்றப்ப இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. கான்ஸ்டிடியூஷன் இதில் இடம் இருக்கா? கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இதை ட்ரிபியூனல் அப்படின்ற கான்செப்டை ரெகனைஸ் பண்ணியிருக்கு. ஆர்டிகல் 136 வந்து ட்ரிபியூனலுடைய டிசிஷன், அதோடய டிட்டர்மினேஷன், அதோடைய ஆர்டர் எதாக இருந்தாலும் அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக எடுத்து அப்பீலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதேமாதிரி ஆர்டிகல் 227 சுப்ரீம் சாரி ஹைகோர்ட்டுக்கு வந்து ட்ரிபியூனல்ஸை சூப்பர் மேற்பார்வை பார்க்குற அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ட்ரிபியூனல்ஸுக்கு தனியாக டெஃபினேஷன் இருக்கா? அதுக்குன்னு ஒரு டெஃபினட்டான டெஃபினேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு ப்ரிசைஸான சயின்டிஃபிக்கான டெஃபினேஷன் எதுவுமே கிடையாது. பொதுவாக ட்ரிபியூனல் அப்படின்றது ஒரு பெஞ்ச், ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க, அதுக்கு வந்து லிமிட்டடான சில பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி, கோர்ட் அல்லாத ஒரு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டியாக அவங்க செயல்படுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாரத் பேங்க் வெர்சஸ் எம்ப்ளாயீஸ், இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது ஒரு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி, ஒரு சட்டத்தின் கீழே ஜுடிஷியல் பவரை எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 227 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனிங் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ரீசன் ஏன் இந்த ட்ரிபியூனல்ஸுக்கான ரீசன்ஸ் என்ன, எதுக்கு ட்ரிபியூனல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த ட்ரிபியூனல்ஸில் சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸ் இருக்குது, சில மெரிட்ஸ் இருக்குது, சில டிமெரிட்ஸ் இருக்குது. ட்ரிபியூனல்ஸ் வந்து கோர்ட் கிடையாது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்வே பிட்வீன் கோர்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியும் கிடையாது, கோர்ட்டும் கிடையாது. கோர்ட்டுடைய அட்ஜுடிகேட்டிங் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி டிசிஷன் மேக்கிங் பவர், டிஸ்கஷன் பவர், இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன மெயின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. கோர்ட்டை விட ரொம்ப ஃப்ளெக்சிபிள் இருக்குது, ரிஜிட் ரூல்ஸ் கிடையாது. இது நம்ம நேச்சுரல் ஜஸ்டிஸுடைய பிரின்சிபல் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப சீப்பாக இருக்குது, குவிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, குவிக்கான ஒரு டிசிஷன் கிடைக்குது, ஒரு ரிசல்ட் இருக்குது. சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர் இருக்குது கோர்ட்டை விட. சஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியுது. இதோட மெரிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ் டு கேஸ் வந்து டீல் பண்ண முடியுது. நம்ம கோர்ட் அப்படின்னா ஒரு ஜென்ரலான ரூல்ஸ் தான் வச்சு நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவ் நேச்சர் அப்படின்றனால அந்த டிஸ்பியூட்ஸில் இருக்கிற ஆள், அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட சட்டம், இது சம்மந்தமாக ஒரு சப்ஜெக்டிவ் நேச்சரில் அதை அணுகி ஈஸியாக வந்து அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ண முடியுது. ஸ்பெஷலைஸ்ட் அப்ரோச் பண்ண முடியும். நம்ம ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து கோர்ட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாக தான் வாங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த எக்ஸ்பர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுற இடத்துல இருப்பார். ஸோ ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஸ்பெஷலிஸ்ட் அப்ரோச் இருக்கும், ஸ்பீடான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். கோர்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். மற்ற பெரிய பெரிய ட்ரையல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கோர்ட் வந்து கவனம் செலுத்த முடியும். ட்ரிபியூனல்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அக்சஸபிலிட்டி. மக்கள் வந்து எளிதாக அணுகுதா, உடனே அணுக முடியதாக இருக்கும், அதுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப கம்மி, ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ட்ரிபியூனல்ஸ் டிமெரிட்ஸும் இருக்குது.
ட்ரிபினல்ஸ் அப்படின்றது ரூல் ஆஃப் லாவுடைய டீவியேஷன். ரூல் ஆஃப் லா அப்படின்றது அந்த அட்ஜுடிகேஷன் தனியாக தான் இருக்கணும், ஆனால் வந்து அது ஒரு டீவியேஷனாக தான் அந்த ட்ரிபினல்ஸ் இருக்குது. ட்ரிபினல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் செப்பரேட்டாக இருக்காது, அதுக்கு அங்கே வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்றத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ட்ரிபினல்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் கிடையாது ஜுடிஷியல் மாதிரி. கோர்ட் வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. ஆனால் வந்து ட்ரிபினல்ஸ் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ட்ரிபினல்ஸில் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கோட் ப்ரொசீஜர் வந்து ட்ரிபினல்ஸில் இருக்கா அந்த ஜுடிஷியர் சிஸ்டத்தில் எக்ஸைஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து அட்ஜுடிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் ஜுடிஷியரி பர்சன், அதாவது சட்டத்தில் அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லாதவங்க தான் அந்த ட்ரிபினல்ஸில் வந்து ஒரு நான் ஜுடிஷியல் பர்சன் தான் வந்து அந்த இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது ஒரு டிமெரிட்டாக இருக்குது. ப்ரெசிடென்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, அது வந்து டிமெரிட்டாகவும் இருக்குது. அதுவே வந்து சில விஷயங்களில் தவறான விஷயங்கள் முன்தீர்ப்புகள் இருந்துச்சு, முன்முடிவுகள் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு மெரிட்டாகவும் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது இங்கே கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டினாக தான் இருக்கும். பெரும்பாலும் சரியாக இருந்தாலும் சில விஷயங்களில் அது க்வெஸ்டினாக தான் இருக்கும். ட்ரிபுனல்ஸில் வந்து அப்பீல் பண்ணுற ரைட் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை, சட்டத்தில் இருக்கிறது இல்லை. இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபுனல்ஸுடைய தேவை, இந்த மெரிட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ட்ரிபுனல்ஸில் உள்ள குறைபாடு அப்படின்றது இந்த டிமெரிட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோர்ட்டுக்கும் ட்ரிபுனல்ஸுக்கும் நடுவில் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோன்னா, கோர்ட் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், ட்ரிபுனல் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் ப்ளஸ் ஜுடிஷியல் ரெண்டும் இணைந்த ஒரு கலவை. கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், ட்ரிபுனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட லிமிட்டடான ஜூரிஸ்டிக்ஷன் தான். கோர்ட் வந்து இது இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, ஆனால் ட்ரிபுனல் வந்து அந்த கவர்மெண்ட் பாலிசி பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா லீகல் பர்சனல் சட்டம் படித்தவங்க இருப்பாங்க, ஆனால் ட்ரிபுனல்ஸில் சட்டம் படித்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ஷியாலிட்டி இருக்கும், ஆனால் ட்ரிபுனலில் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டாக தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் பேஸ்டாக இருக்கும், ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரிபுனல்ஸில் சப்ஜெக்டிவ் பேஸ்டு, அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரிபுனலில் ப்ரெசிடென்ட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றது. ஒரு ட்ரிபுனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னால் அதுக்கு சில கேரக்டர் வந்து அவசியமாக இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கணும், அது ஒரு கோர்ட் மாதிரி செயல்படும், ஆனால் அது ஒரு நீதிமன்றம் கிடையாது. ஜுடிஷியலாக தான் அதை ஆக்ட் பண்ணும், அதே சமயத்தில் முழுமையாக அது ஒரு ப்ரொசீஜரான லா வந்து அது கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்றது ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிஆர்பிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சப்ஜெக்டிவாக இருந்தால் போதும். ஸ்டேட்டுக்கும் ப்ரைவேட் பர்சனுக்கும் நடுவில் பிரச்சனை தீர்க்கிறது கிடையாது ட்ரிபுனல்ஸ் அப்படின்றது. லீகல் கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டு ப்ரைவேட் பர்சனுக்கு நடுவில் தான் டிஸ்பியூட் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியிலிருந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஒரு ட்ரிபுனல் அப்படின்றது, அதுதான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படின்னா ரிட் ஆஃப் செட்டியோரி, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் வந்து அப்ளைட் அவங்க மேலே நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரிபுனலுக்கு வந்து பவர் டு கிராண்ட் ஸ்டே இருக்கா அப்படின்னா, அது வந்து அந்த பேரண்ட் ஆக்ட் எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த ட்ரிபுனல் உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எல்லா ட்ரிபுனலுமே ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தில் வந்து அதுக்கான பவர் இருந்துச்சு, ஸ்டே கொடுக்குற பவர் இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுமே சப்ஜெக்ட் டு த நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல்ஸ். அது இல்லாமல் பண்ண முடியாது. ஓப்பன்னஸ் இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், இம்பார்ஷியாலிட்டி இருக்கணும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எவிடன்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஓன் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சிஆர்பிசியோ இல்லை எவிடன்ஸோ ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஹரியானா வேர்சஸ் ரட்டன் சிங் அப்படின்ற கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொமஸ்டிக் என்கொயரிக்கு வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து நாட் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க.
ரீசன்ஸ் ஃபார் டிசிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் எடுக்கிற முடிவுகளை வந்து அதுக்கான ரீசன்ஸ் வந்து குறிப்பிடணுமானா கண்டிப்பாக வந்து அது அது வந்து பார்ட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்றனால கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸ்பீக்கிங் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் தான் இருக்கணும். அதான் வந்து எம்பி இண்டஸ்ட்ரீஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸை சொல்லியிருக்காங்க. ஃபைனாலிட்டி ஆஃப் ஆர்டர் டிசிஷன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கொடுக்குற ஆர்டர் வந்து ஃபைனலா அப்படின்னா அது வந்து பேஸ்டாக அது வந்து ரெண்டு வகையாக இருக்குது. அப்பீல் ரிவிஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஸ்டாச்சுரரி ஃபைனாலிட்டி இந்த மாதிரி ரெண்டு வகையாகவும் இருக்குது. ஒரு ஸ்டாச்சுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி எந்த சட்டத்தின் அடிப்படையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த சட்டத்தில் அப்பீல் ரிவிஷனுக்கான ப்ரொவிஷன் எதுவும் இல்லை அப்படின்னா அதான் ஃபைனல். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எந்த அப்பீலுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் அதுதான் ஃபைனல். ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகலாமா அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் பர்சன ஃபைனாலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது அப்பீலுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே கொடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது கிடையாது. செகண்ட் அதாவது எக்ஸ்பிரஸ்லி வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 32 136 சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே வந்து அல்லது 226 ஹைகோர்ட் பவருக்கு கீழே வந்து ரிவ்யூ பண்ணலாம். லா டென்னிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா ட்ரிபுனல்ஸ் வந்து ஒரு வேளை அதோடய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எந்த ஒரு செக்குமே இல்லாமல் கோர்ட் மூலிமா செக் பண்ணுறதுக்கான எந்த ப்ரொவிஷனுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரூல் ஆஃப் லாவுடைய முடிவு தான் அப்படின்னு லா டென்னிங் வந்து சொல்கிறாப்புல. டாக்டின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா இது வந்து அப்ளைடா அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸில் பாம்பே கேஸ் கம்பெனி வெர்சஸ் ஜெகநாத் அப்படின்ற கேஸில் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளை டு ஆல் லிட்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் பவர் வெர்சஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 141 என்ன சொல்லுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்டுமே பைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ட்ரிபியூனல்ஸுக்கும் பொருந்தும். அதே மாதிரி ஹைகோர்ட்டுடைய டிசிஷனும் அப்ளைடு தான். ஹைகோர்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற அபெக்ஸ் கோர்ட், இது ஸ்டேட்டில் உள்ள மிக உயர்ந்த ஒரு ஃபைனல் டிசிஷன் மேக்கர் அப்படின்றது ஹைகோர்ட்டு தான். அதே மாதிரி நான் கண்ட்ரி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட்டாக இருக்குது. ட்ரிபியூனல் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்பட்ட ஒரு விஷயந்தான். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபியூனல்ஸுடைய டிசிஷனில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான முழு அதிகாரம் இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கமர்ஷியல் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் கலெக்டர் கஸ்டம்ஸ் இந்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக அபைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் ப்ரெசிடென்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புகளுக்கு ட்ரிபியூனல் கட்டுப்படணுமா அப்படின்னா கட்டுப்படணும். ஆனால் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஸ்டேர் டிசைஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா ட்ரிபியூனல்ஸ் எடுத்த ஏற்கனவே ஒரு ட்ரிபியூனல் எடுத்த முடிவுக்கு இன்னொரு ட்ரிபியூனல் கட்டுப்படணுமா அது கட்டுப்பட தேவை கிடையாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் வந்து ஏற்கனவே செஞ்ச தப்பை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க செயல்படக்கூடாது. ட்ரிபியூனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 அமெண்ட்மெண்ட் 42 அமெண்ட்மெண்ட்டில் 323A 323B இது ரெண்டையும் வந்து அமெண்ட்மெண்ட்டை இன்செர்ட் பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட் மூலயமா பப்ளிக் சர்வீஸில் இருக்கிற டிஸ்பியூட்ஸை ட்ரிபியூனல்ஸ் மூலயமா வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதேமாதிரி 323B எம்பவர் பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் எந்த இஷ்யூனாலும் ட்ரையல் பண்ணுறதுக்கு ட்ரிபியூனல்ஸ் வந்து அதிகாரத்துக்கு உண்டு, சுப்ரீம் கோர்ட்டை தவிர வேறு யாரும் அதை க்வெஸ்சன் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த 323B வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த 42 அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் 323A 323B இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து
ஆர்டிக்கிள் 226 227 கீழே ட்ரிபுனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஆர்கே ஜெயின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் என்ன சொல்கிறான், என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து அந்த ட்ரிபுனல்ஸுடைய மெக்கானிசம் சம்மந்தமான, அவங்களுடைய இன்எஃபெக்டிவ்னஸ் சம்மந்தமான அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் வந்து 7 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது பேசிக் எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அது வந்து ஹைகோர்ட் வந்து ஆர்டிக்கல் 226 227 அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 32 ஆர்டிக்கல் 32 இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட் வந்து இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வந்து லெஜிஸ்லேஷன் பண்ணுற பவர் இருந்தாலுமே பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ரிவ்யூ பவர் கான்ஸ்டியூஷன் அந்த ஃபியூச்சர் ஆஃப் பேசிக்ஸ் எசென்ஷியல் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அந்த விஷயத்தை வந்து ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அப்படின்ற சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் அந்த 42வது அமெண்ட்மெண்ட்டில் இருக்கிற 323A 323B இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் வந்து அல்ட்ரா வயர்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல், அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ட் அப்பீல் கிடையாது, கண்டிப்பாக வந்து ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் மேலேயும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் எஸ்டப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஒரு நல்ல ஜஸ்ட் நீதி பரிபாலனம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ரூல் ஆஃப் லா வந்து இருக்கணும். ரூல் ஆஃப் லா இருக்கணும் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அவருடைய பவர் வந்து கம்மியாக தான் இருக்கணும், கோர்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பவர் இருக்கணும். அதேமாதிரி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதை வந்து எந்த ஒரு சட்டத்தின் படியும் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் படியும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் டாப்பிக்கில் உள்ள மிக முக்கியமான விஷயம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் அகமது. இன்டர் டைம்ஸுக்காக நன்றி.